ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற லக்கி என்னென்ன சேட்டையெல்லாம் செய்கிறான்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் மதியம் ஒரு 2 மணி இருக்கும், லஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்து படுக்கிறதுக்காக வந்தப்போ ஒரே கற்று தாங்க முடியல, என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவனையும் கூட்டிகிட்டு கொண்டு அந்த பக்கத்தில் வச்சுருந்தேன். ஹெட்செட் போட்டிருந்தா அதை பிடிச்சி இழுத்தா ஒரே அடம், ஒரே சேட்டை மேலேயும் கீழே ஏறிக்கிட்டு செயினை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு ஸ்டேஜில் அவனுக்கே டயர்ட் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டான். நான் அவனை கவனிக்கவே இல்லை, நான் பாட்டுக்கு மொபைலில் ஏதோ பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் ஐயோ லக்கியை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மொபைலில் நீக்கிட்டு பார்த்தா என்னுடைய மடியில் அழகாக உட்காந்துக்கிட்டு டே கண்ணு சொக்கிட்டுருக்கு. அவனுக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். நம்ம அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாலே தலையை ஒரு மாதிரியாக கவுத்துக்கிட்டு எனக்கு அந்த இடத்துல பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம விட்டுட்டோம்னா மறுபடியும் நம்ம பக்கத்தில் கை கிட்ட வந்து அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி ரொம்ப சமத்தான பையன் இவன். நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மந்த் ஆகுது. நாங்கள் சின்ன குட்டி கோண்டை தான் வாங்கிட்டு வந்தோம். அவன் குட்டி கோண்டை வாங்கிட்டு வந்தப்போ அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். செர்லாக் மாதிரி ஒரு லிக்விட் தான் அவனுக்கு கொடுத்துட்ருந்தோம். அதுவுமே எப்படி கொடுக்கணும்னா சிரஞ்சியில் வந்து ஒரு டியூப் மாதிரி வச்சு அதை அவன் வாயில் வைக்கிறக்குள்ளாட்டியும் ஒரு குழந்தைங்க சாப்பாடு விட்டுறதை விட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறமா அவனே ரொம்ப சமத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவனுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தினை சூரியகாந்தி விதை அந்த மாதிரி சாப்பிட்றான். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் லக்கிக்கு, சூப்பராகவே சாப்பிட்றான். இடையில பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அப்புறமா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் இல்லை ஆக்டிவாக தான் இருக்கான், அவனுக்கு ஏதோ ஒரு சோர்வு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால அவன் அப்படியே இருக்கான், மற்றபடி அவன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான் அப்படின்னு சொன்னதுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. இவன் தான் நம்மளுடைய லக்கி. இவன் எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப லக்கியாக இருக்கான், அதனால தான் அவனுக்கு லக்கினே நாங்கள் பேர் வச்சோம். இதே மாதிரி யாரெல்லாம் நீங்கள் வீட்டில் வந்து பேட்ஸ் வளர்க்குறீங்களோ அவங்க எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.